ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன ஒரு கேம் பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போகும், ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் தான் வீடியோ ஸ்பீடாக்கி வச்சுருக்கேன். அவங்க எல்லாம் பீக்கில் இறங்குவாங்க, நான் மில்லில் இறங்குறேன். மில்லில் அதோ ரெண்டு பேர் இறங்குறாங்க பாருங்கள். நான் இந்த ஒருத்தனை ஏம் பண்ணி தான் இந்த கீழே இறங்குறேன். அதில் இறங்கி கண்ணையும் பார்த்துட்டேன், அதனால் அதில் இறங்கி கன் எடுத்துகிட்டு அவனை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு அவனை தேடுவேன் பாருங்கள். அவனை காணாது. அவன் இப்போ மேலே இருப்பான், மேலே இருந்து என்ன சொல்லுவான், அவனை மண்டை அடி போடுவான் பாருங்கள், சாவிடான்னு சொல்லிட்டு. அடுத்த இதிலேருந்து கண்ணை பறக்க கிடச்ச கண்ணோட பறக்கிட்டு அங்கே அந்த சைடு ஓடுவேன். பார்த்தா மேலே ஒருத்தன் கிடப்பான், அவனை ஸ்கோப் வைப்பேன், ஆனால் அவன் நாக்காக இருப்பான். யாரோ அவனை போட்டிருக்காங்க, பார்த்தா இவன் தான் போட்டது. நான் இங்கேருந்து ஓடுறான் பாருங்கள். இவனை கையாலே குத்தி சாகடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் தப்பிச்சு ஓடிட்டான். அவனை மறுபடியும் குத்தி குத்தி பார்ப்பேன், ஆனால் கிடைக்க மாட்டான். உடனே துப்பாக்கி எடுத்து சாவிடான்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுவேன். இந்த வீடியோவில் இந்த சேனலில் நான் கேம் பிளே மட்டும் போடுவேன்னு நினைக்காதீங்க, நல்ல நான் வித்ட்ரால் பண்ண நல்ல விதமான யானிங் ஆப்ஸ் பற்றியும் போடுவேன். அதனால் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் ஜிம்மு வாங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ இதிலேருந்து லூட் எடுக்க பார்ப்பேன், லூட் இருக்காது. இதில் அதில் ஒருத்தன் ஓடணும் பாருங்கள். இப்போ கீழே போகும்போது அதில் நிற்பான், அவனை மண்டை அடி அடிப்பேன் பாருங்கள், மண்டை அடி சாவிடான்னு சொல்லிட்டு. இப்போ அவனை பிஸ்டல் வச்சு போடலான்னு சொல்லிட்டு போவேன், ஸ்கோப் வைக்கும்போது அவன் கிடைக்க மாட்டான், அவன் செத்து போயிடுவான். அதுக்கு முன்னாடி அவன் செத்து போயிட்டான். அவன்கிட்ட போய் லூட்டு பறக்கிட்டு நேராக இனி அடுத்த ட்ராவல் பீக்கு தான். இப்போ இதிலேருந்து மேலே போய் அதில் ஒரு ஸிப்லைன் உண்டு தெரியுமா, மேலே அந்த ஸிப்லைன் வழியாக அங்கே போகணும். பீக்குக்கு போகிற ஏமில் இந்த ஸிப்லைனில் ஏறேன், சிப்லைனில் ஏறி போகிறேன். அதில் கீழே ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அவங்க ரெண்டு பேரையும் போடலான்ங்கிற எய்மில் தான் நான் இறங்குவேன். இறங்கி அங்கே போகும்போது இப்போ பின்னாடி இருந்து ஒருத்தன் சுடுவேன், என்ன அவனை மண்டை அடி போட்டுட்டு நேராக அதிலேருந்து கீழே பார்க்கும்போது ஒருத்தன் நிற்பான், அவனை ஸ்கோப் வச்சு அடித்து போட்டுட்டு. அடுத்த மேலே இருந்து ஒருத்தன் என்ன சுடுவான், அவனை போடலான்னு சொல்லிட்டு போவேன், ஆனால் அவன் ஓடிடுவான். நம்ம பக்கத்தில் இட சைடு ஒருத்தன் நிற்பான், அவனை பக்கத்தில் இருக்கிறத விட்டுட்டு போக முடியுமா, அதுதான் அவனை சொல்லலான்னு போவேன். ஹெட்ஷாட் ஏம் பண்ணுவேன், கொஞ்ச நேரமாக நகர்ந்துருப்பான், சாவிடான்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுவோம் பாருங்கள். இப்போ பின்ன என்னங்க, ஹெட்ஷாட் போடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சும்மா அங்கே இங்கே நீங்கிட்டு இருந்தா. இப்போ இதில் ரெண்டு பேரும் சுட்டாங்கன்னு ஓடி வருவேன். இப்போ ஒருத்தன் ஓடுவான் பாருங்கள், சைட்லேருந்து சுட்டனால சுடு விழாதவன், உடனே பின்னாடி போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போவேன். இப்போ அடிப்பேன் பாருங்கள், மண்டே அடி. அவங்க கையில் ஷார்ட் கன் இருந்து இப்போ அந்த டின்னை சுடுவேன், ஒருத்தன் நாக்காயிடுவான் பார்த்துருங்க, நாக்காயிட்டான். இப்போ இதில் பின்னாடி பார்ப்பான், அவனுக்கு ஹெட் ஷாட் மண்டை அடி போடுவேன் பாருங்கள், மண்டை அடி. அடுத்தது இப்போ இதில் இருந்து நான் ஒரு அவன்கிட்ட போய் லூட் எடுத்துகிட்டு மேலே இருந்து கீழே இறங்கி வரும்போது அதில் ஏர் ட்ராப் போடுவேன் பாருங்கள். ஏர் ட்ராப்பை போட்டுட்டு நேராக பீக்குக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஏர் ட்ராப் எடுத்து போடுவேன். பீக்குக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் நேராக மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணுற பாருங்கள். இப்போ இதில் ஒருத்தன் நிற்பான் பாருங்கள், பீக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது விடையும் மாட்டாங்க, இன்னும் ஒருத்தன் நிற்கிறான் பாருங்கள். இவனை ஹெட்ஷாட் போட்டு முடிச்சுட்டு இவனை உடனே MP40 எடுத்து போட்டு தள்ளிடுவேன். MP40 எடுத்து போட்டு தள்ளிட்டு நேராக அங்கே நீங்கள் போவேன், பீக்கு போகலான். இருந்தாலும் ஏர் ட்ராப்பில் என்ன இருக்குது, ஒரேளவு க்ரோஸாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பில் ஒரு நப்பாசையில் போய் எடுப்பேன் பாருங்கள். ஆனால் ஏர் ட்ராப்பில் க்ரோஸ் ஆகிருக்காது, நம்ம ஏம் பண்ண கண்ணு என்னைக்கு கிடச்சிருக்குது, ட்ராகனோ இருக்கும். ட்ராகனோ கிடைச்சாலும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ட்ராகனோ எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒருத்தர் வருவான் பாருங்கள், 256 இருக்கும் மண்டை அடி. ட்ராகனோ கண்ணுனாலே வேற லெவல் தான். ஆனால் நிறைய பேருக்கு ட்ராகனோ கண்ணு பிடிக்காது, அது ஏன்னா டொக்கு டொக்குன்னு சுட்டுட்ருக்கனால. நான் இப்போ இதிலேருந்து பீக்கு போகிறேன், அவங்களும் பீக்கில் தான் இருக்காங்க மூணு பேரும், சி ரெண்டு பேரும்.
இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இப்போ ஓடி போகும்போது அதில் மின்னே இருக்க, இதில் லூட் எடுத்துகிட்டு அந்த மின்னே இருக்க அந்த டின்னை சுடுவேன் பாருங்கள். இப்போ அந்த டின்னை சுட்டுட்டு இந்த வீடை அப்படியே சுற்றி அதில் ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவில் லூட் எடுக்கலான் போவேன். டெத் பாக்ஸில் லூட் எடுக்கலான் போவேன். இப்போ ஒருத்தன் என்ன சுடுவான் பாருங்கள், பின்னாடி இருந்து சுடுவான், ஆனால் சுடுபட்டு அவனுக்கு ஹெட்ஷாட் ஏம் பண்ணுவேன், ஆனால் ஹெட்ஷாட் விழுந்து, ஆனால் எங்கள் அவனும் தான் கில் பண்ணிட்டாங்க, எனக்கு கில் கிடைக்காது. இப்போ இதில் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு போகிறேன். இப்போ அதில் ஒருத்தனை ஹெட்ஷாட் ஏம் பண்ணுவேன் பாருங்கள், அவன் நீங்கி இருப்பான், அடுத்த சாவடான்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுவேன். இப்போ அவன்கிட்ட லூட் எடுக்கலான்னு போவேன். இப்போ வலை சைடு இன்னொருத்தன் கூட இருப்பான் பாருங்கள், அண்ணா இருக்கான், அவனையும் போட்டு தள்ளிடுவேன். இப்போ போட்டு தள்ளிவிட்டு சும்மா இட சைடு பார்ப்பேன், ரெண்டு பேர் ஓடி வருவாங்க, அவங்க ரெண்டு பேரையும் சுடுவேன். கொஞ்ச நேரமாக சுட்டு சுட்டு ட்ரை பண்ணுவேன், ஆனால் சுடு விழாது. இப்போ ஒருத்தன் 52 போகும் பாருங்கள். இப்போ அங்கேருந்து இந்த சைடு வந்து பார்த்தா 3 வருவாங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள் வீடியோவை. 3 வருவாங்க, ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன், இன்னும் 2 அந்த சைடுலேருந்து வருவாங்க பாருங்கள். அண்ணா 2 ஓடுறாங்களா, இப்போ ஒருத்தன் வரும், அவனை போட்டு தள்ளிடுவேன். இப்போ அந்த வீடை சுற்றி அப்படியே போய் ஒருத்தன் இன்னொருத்தனை போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு போவேன், பார்த்தா அவன் அங்கே இருக்க மாட்டான், இந்த சைடு வரும்போது இங்கேருந்து ஓடி வரும். இப்போ மண்டை ஏடி பாருங்க, இப்போ இதிலேருந்து நேராக மேலே வீட்டுக்கு போவோம். இனி 2 இருக்காங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருந்து காம்பவுண்டுக்குள்ளேருந்து ஒருத்தன் ஓடி வரான் பாருங்கள், அவனையும் போட்டுருவேன். இப்போ அதில் போய் இருந்து திரும்பி பார்க்கும்போது இந்த சைடு ஒருத்தன் நிற்பான், அவனையும் போட்டு தள்ளிடுவேன். போயா மொத்தம் நான் ஒத்தைக்கு 19 டீம்காரன் ஒருத்தன் 16 ஒருத்தன் 1 மொத்தம் 34 நீங்களே முடிவை பாருங்கள்.